இதேபோன்று திருச்சியிலும் மழை பெய்து வருகிறது. தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், திருச்சியில எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? பாலா, கோடை வெயிலின் உச்சம் என்று கருதப்படக்கூடிய கத்திரி வெயில், அக்னி நட்சத்திரம் என்றக்கூடிய அந்த வெயில் காலத்தின் போது திடீரென்று பெய்த மழை காரணமாக திருச்சி மாநகர மக்கள் மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அதன் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே 100 டிகிரிக்கு குறையாமல் வெயிலின் அளவானது தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது. இன்று காலையிலும் கூட வெயிலின் தாக்கமானது மிக அதிகமாகவே இருந்தது. திடீரென்று மாலை 3 மணி அளவில் திடீரென்று கூடிய கருமேகங்கள், பலத்த காற்றுடன் கூடிய ஒரு மழையானது பெய்ய துவங்கியது. திருச்சியை பொறுத்தவரை திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், தென்னூர், புத்தூர், உறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மட்டுமல்லாது திருச்சி ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையானது ஒரு பலத்த மழையாகவே பெய்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த அந்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வாகன ஓட்டிகளும் இந்த மழையில் நனைந்தபடியே உற்சாகமாக சென்றார்கள். இந்த மழை என்பது திருச்சி மாநகர் மட்டுமல்லாது புறநகர் பகுதியிலான லால்குடி, சமயபுரம், மணத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழையானது பெய்தது. இன்று பெய்திருக்க இந்த மழை என்பது கடுமையான வெயிலுக்கு இடையே பெய்திருக்க இந்த மழை பொதுமக்களை மிகவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு இந்த மழையானது பெரிதளவு உதவும் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி விஜயகோபால் விரிவான விவரங்களுக்கு.